விரால் மீன்களுக்கு தீவனமாக 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, விசிறு வலை வீசி அதில் மாற்ற கெண்டை குஞ்சுகளை தான் கொண்டு வந்து விரால் மீன்களுக்கு தீவனமாக கொடுத்துட்ருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்ததுனால இந்த மீனுக்கு பொறி வச்சு பிடிக்கிற இந்த வலையை வாங்கினேன். அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஃபிஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. ஒரு 2.5 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வலையை பயன்படுத்தி விரால் மீன்களுக்கு உயிர் தீவனம் வந்து பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி வந்து ஒரே ஒரு மாதம் ஆனதுனால பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து அதிகமாக இல்லை. இதுக்கப்புறம் தான் மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணி நிறையா பெருகும். நான் முக்கியமாக இந்த காணொலியை பதிவிடுறதுக்கு காரணமே இந்த உளுவ மீன் தாங்க. இப்போ நம்ம எப்படி தூண்டில் கெண்டை குஞ்சை கோத்து போட்டு விரால் மீன்களை பிடிக்கிறோமோ, எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது நானும் தூண்டில் கெண்டை குஞ்சை கோத்து போடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விரால் மீன்கள் மாட்டுதோ அதுக்கு ஈடு கொடுத்துட்டு இந்த உளவு மீன்களும் மாட்டும். எப்போ உள்ள விஷயத்த சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2005 நடந்தது தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மீன் 1-2 பார்க்குறதே பெரிய விஷயம். நம்ம நாட்டு மீன் ரகத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மீன் ரகம் தான் இது. இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு முறை இந்த உளவு மீன் மாட்டிச்சுன்னா ஒரே மகிழ்ச்சி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மீன் வந்து வறுத்தா ரொம்ப சுவையாக இருக்கும். என்னப்பா வறுத்தா சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனை தண்ணிக்குள்ளே விட்டுருந்தான்னு கேட்குறீங்க, கவலைப்படாதீங்க. வீட்டுக்குள்ளே தான் விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பிடிச்சி வறுத்துறேன்.